அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட யூடியூப் காணி பார்க்க வந்தமைக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். எஸ், இன்றைக்கு வந்து ஒரு கலெக்டரமா லுக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து பேச போற விஷயம் ஒரு சீரியஸான விஷயம். நம்ம சமுதாயத்துல தான் ஏதாவது சீரியஸா பேசணும்னா வேஷம் போட்டுட்டு வந்தா தானே ஏத்துக்கிறீங்க. நம்ம கேஷுவலா வந்து உட்கார்ந்தா எங்க மதிக்கிறீங்க? ஸோ அதனால இன்னைக்கு இந்த லுக்ல வந்திருக்கேன். மீண்டும் பழைய ஒரு சந்தோஷமான ஒரு பப்ளினஸ் தான் நான் சீரியஸான விஷயம் இன்னைக்கு நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லுக்கை பத்தி எப்பயும் போல சொல்லிடுவோம். இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு அழகான காரி சாரி. இட்ஸ் அ நார்த் இந்தியன் காட்டன் சாரி, பட் இது 100% காட்டன் கிடையாது. இதுக்குள்ள கொஞ்சம் சிந்தட்டிக் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் கொளுத்தி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் வந்து நல்லா இருக்கும், கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நமக்கு வந்து அந்த பெரிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்மள வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாம ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு சாரி இது. இந்த பிளவுஸ் வந்து கட்டோரி பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் இந்தியன் பிளவுஸ். பாம்பேல வந்து ரொம்ப எல்லாரும் ஆசைப்பட்டு போடுவாங்க. பாம்பேல இருக்கிற திருநங்கைகளும் இதை ரொம்ப போடுவாங்க. எனக்கு பாம்பேயை சேர்ந்த என்னோட பழைய குரு திலகம்மான்னு சொல்லி அவங்கதான் எனக்கு வந்து 2016 கூவாகம் போகும்போது அவங்க பிளவுஸ் தூக்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு இதையும் போட்டுக்கொடி அம்மானா புடவையும் பிளவுஸும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த குரு கொடுத்த பிளவுஸ் தான் இது. அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அப்புறம் நான் டைட் ஆக்குனேன். அதுக்கப்புறம் இடையில நான் கொஞ்சம் பெருசானேன். இப்ப வந்து திருப்பி தச்சனா என்ன கச்சிதமா இருக்கு எனக்கே தெரியல. நான் எப்ப தச்சு வச்சேன்னு எனக்கே தெரியல. ஆனா கச்சிதமா இருக்கு. பின்னாடி வந்து இப்படி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணி பழைய காலத்துல பாலிவுட் படத்துல ஸ்ரீதேவி அவங்க போட்டிருப்பாங்க. ரேகா ரெகுலரா கட்டோரி தான் போடுவாங்க. சோ அந்த பிளவுஸ் என்கிட்ட ஒரே ஒரு கட்டோரி தான் இருக்கு, அதான் இந்தது. சோ இதுதான் இன்றைய லுக்கு. இந்த புடவையோட முந்தானில் ஆரஞ்சு வருது, பிளஸ் இதுல வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் போறபடியே இந்த ஆரஞ்சோட போட்டுட்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் சிம்பிளான இன்னைக்கு லுக்கு தாங்க. இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு சிம்பிளா ஒரு சீரியஸான ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி வந்திருக்கேன். ஓகேயா? ஏன்னா இன்னைக்கு பண்ண போறது நான் ஆக்டிவிசம் தான். இந்த மாசம் என்ன மாசம்? ஜூன் மாசம் நடந்துட்டு இருக்கு. ஜூன் மாசம் வந்து எங்க எல்ஜிபிடி கியூஐஏ மக்களோட கியூஐஏ பிளஸ் மக்களோட சுயமரியாதைக்கான மாசம். இந்த மாசம் நாங்க வந்து உயிர் வாழ்றதே சுயமரியாதையுடன் நாங்க வாழ்வதே பெரிய விஷயம். நாங்க யாரு என்ன எங்களோட கதைகள் என்னன்னு உங்களுக்கு நாங்க வந்து எடுத்து சொல்லக்கூடிய மாசம். வருஷ வருஷம் இந்த மாதம் ஏதாவது ஒரு வீடியோ போடுவேன். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தாமதமா போடுறேன், பட் இருந்தாலும் லேட் ஆனாலும் லேட்டஸ்டாக ஒரு விஷயங்களோட வந்திருக்கிறேன். சரியா? இதான் இந்த இந்த காணொலி. இந்த காணொலி இதெல்லாம் தான் நான் சொல்ல போறேன். சரியா? இதுல வந்து ரெண்டு மூணு சம்பவங்களும் நான் இதுல ஜாயின் பண்ண ஸ்டோரி டைம் இதுல உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஓகேயா? என்னன்னா வந்து எங்கிருந்து தொடங்குவோம்? ஆரம்ப காலத்துல இருந்து தொடங்குவோம். நான் வந்து திருநங்கையாக மாறுறதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து நான் ரொம்ப மென்மையா ஒரு சாஃப்டான ஒரு ஆள். ஒரு செடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் செடியிலேருந்து ஒரு பூ பறிக்க மாட்டேன். ஏன்னா அந்த அழகு கெட்டுடும், அந்த செடிக்கு வலிக்கும்னு சின்ன வயசுல நினைப்பேன். இப்ப வலிக்கும்லாம் நினைக்கிறது இல்லை. ஆனா அந்த பூவோட அழகை கெடுத்துடக்கூடாது, அந்த செடி வந்து வீணாக்கிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி பழைய திங்ஸை தூக்கி எறிய மாட்டேன் நான். அந்த பொருட்கள் நம்ம பயன்படுத்தின பொருள் ஒரு நல்ல அழகான பொருளா இருந்தாலும் அதை பத்திரமா மடிச்சு வச்சிருப்பேன். எதுக்கு அதை எமோஷனலா அதோட பாண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மென்மையான ஒரு ஆள் தான் நான். இது நான் நிறைய சொல்லலாம். நம்ம உட்கார்ந்துருக்க இடத்த தடவி கொடுப்பேன், பொம்மைகளோட பேசுவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு மென்மையான ஒரு ஆள் தான் நான். ஆரம்ப காலத்துலயும் சரி, இப்ப வரைக்கும் எனக்கு அது மென்மை இருக்கு. ஆனா அந்த மென்மை இப்ப இடப்பட்ட காலங்கள்ல எங்க போகுதுன்றதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஆனா ஆரம்பத்துல நான் அப்படித்தான். ஆரம்பத்துல நான் ரொம்ப சாஃப்டான தெருநாய்களோட பேசுவேன், தெருநாய்களுக்கு தடவி கொடுப்பேன். அவங்களோட கஷ்டத்தை என்னோட கஷ்டமா நினைச்சு நான் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். தெருநாய்களுக்கு மாடு அந்த மாதிரி பாசம், எல்லா பிராணிகள்ல இருந்து செடி கொடிகள்ல இருந்து எல்லாத்துலயுமே பாசம் வைக்கிற ஒரு ஆள் மாதிரி நான் இருந்தேன் சின்ன வயசுல. அப்படிதான் நான் வளர்ந்தேன். சேருக்கு கூட வலிக்கும்னு நினைக்கிற ஆளு. நம்ம இப்ப இடிச்சுட்டா எனக்கு வலிக்கிறது தான், சேருக்கும் வலிச்சிருக்குமேன்னு தடவை கொடுத்துட்டு வருவேன். நீங்க எல்லாம் சின்ன வயசுல செஞ்சிருப்பீங்க, நானும் செஞ்சுட்டு வருவேன். ஐயோ வலிக்குதா உனக்கு, சாரின்னு கேட்டு வரக்கூடிய ஒரு ஆள் நானு. அந்த மாதிரி ஒரு மென்மையா இருந்த நான் வந்து காலப்போக்குல வந்து சமுதாயத்தால் நிறைய அசிங்கத்துக்கு ஆளாக்கப்பட்டேன். திருநங்கையா மாறத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய உடல் அசைவு பாடி லாங்குவேஜை வச்சே வந்து நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப நமக்கு வலிக்கும். ஏன்னா அப்ப எனக்கு திருநங்கையா மாறணும்ல சிந்தனையெல்லாம் இருக்குல்ல. ஒரு நம்ம என்ன உடல்ல இருக்குமோ அந்த உடல் படி வாழ்வோம்னு தான் நமக்கு ஒரு ஆசை இருக்கும். இவங்க அந்த கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா வந்து அந்த அந்த நேரத்துல அந்த உடலுக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த 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 சுத்தி வர இருக்கிறவங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து நம்மள அந்த இடத்துல உடச்சு கீழே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு நிற்கதியா நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு
இடத்துக்கெல்லாம் நம்மள சமுதாயம் தள்ளும். அப்ப நான் எதிர்த்தெல்லாம் பேச மாட்டேன். எதிர்த்து பேசினாலும் நம்ம தான் தோப்போம். ஏன்னா ஒரு ஆண் உடலுக்குள் இருக்கக்கூடிய பெண்மையை வச்சுட்டு நீங்க யார் எதிர்த்து பேசினாலுமே நீங்க வெகுளியான ஒரு கேளிக்கைக்கான ஒரு காமெடியான ஒரு நபரா தான் தெரிவிங்க. ஏன்னா சமுதாயத்துல வந்து எப்பவுமே அந்த பெண் தன்மையோட இருக்கிறவங்களை வந்து ஒரு காமெடி பீஸாவே சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கபடியா எந்த ஒரு பெண் தன்மை உள்ள ஒரு நபரும் கோவப்பட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு அது காமெடியா தான் தெரியும். அதனால அந்த டைம் இந்த போகும் பட மாட்டேன். மனதுக்குள்ள அந்த கஷ்டத்தை வச்சுட்டு இருப்பேன். இந்த பயணத்தை தொடங்கினேன். இந்த பயணத்தை தொடங்கின பிறகு எவ்வளவோ அட்டாக்ஸ், எனக்கு நிறைய அட்டாக்ஸ். நீங்க இன்னைக்கு பாக்குற இந்த தனுஜா வந்து பல போராட்டங்களை தாண்டி, இரண்டு தற்கொலைகளை தாண்டி இங்க வந்து உட்கார்ந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஆனா உங்க யாருக்கும் தெரியாது இங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்தேன், அதை எப்படி நான் ஓவர்கம் பண்ணேன், அதை ஓவர்கம் பண்ண எவ்வளவு போராட்டங்கள் எனக்கு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. என்னோட வெற்றிகளை நீங்கள் பார்த்து பொறாமப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க, காயப்படுத்துறீங்க. நான் கஷ்டப்படும் போது நீங்க யாருமே கூட இருக்கீங்களே. என்னுடைய கஷ்டத்தை பத்தி நீங்க பேசுறதும் கிடையாது, சிந்திக்கிறதும் கிடையாதே. சோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா வந்து நான் வளர்ந்த சூழல் வந்து ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல தான் நான் வளர்ந்தேன். ஐரோப்பா நாடுகளில் இலங்கையிலேருந்து வந்த மக்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயம்னு எனக்கு இருந்த ஒரு சமுதாயம். அவர்கள் தான் என்னை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் காயப்படுத்திட்டு இருக்கதும் அவங்க தான். சொல்ல முடியாத அளவு காயங்களை என்னை படுத்திட்டாங்க. ஆனால் எப்படி சொல்றது, தொடக்கத்தில் நம்ம சொல்லணும்னா வந்து என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து சில பேர் வந்து என்னை ரொம்ப காயப்படுத்தினாங்க. என்னை ஒரு பேச்சு பொருளாக்கி, என்னுடைய இஷ்யூவை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு போனாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து 2007-8-9 அந்த டைமில் நான் திருநங்கையாக மாறுற பயணத்தை நோக்கி வந்துட்டு இருக்கேன். ஒரு இளம் திருநங்கையாக இருக்கிறேன். 2010-11 வந்து ஃபேஸ்புக்கில் கும்மாளம் கும்மி அடிப்போன்னு ஒரு பேஜ், அந்த பேஜுக்கு எப்படியோ இங்கே ஜெர்மனியில் வந்து ஒரு இளம் திருநங்கை ஒருத்தங்க இருக்காங்க தமிழ் திருநங்கைன்னு தெரிய வந்துருச்சு. அப்போ அதில் அந்த கும்மாளம் கும்மி அடிப்போம்ன்றதான் அதோட பேர். அது வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அவங்க ஒரு குரூப் மாதிரி ஒன்று ப்ரைவேட் குரூப் திறந்து அதில் எல்லாம் தமிழ் யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ அதில் வந்து அவங்க வந்து சில சில டாபிக்ஸை போட்டு பேசுவாங்க, நல்லது கெட்டதுன்னெலாம் பேசிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை பற்றி தெரிய வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜெர்மனியில் வந்து ஒரு திருநங்கை இருக்காங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்ட்டு இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளே இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு தேவையான்னு கேட்டதுக்கு, ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்த தமிழ் பிள்ளைகள் பல ஆண்கள் வந்து அங்கே போய் போட்ட கமெண்ட்ஸ் என்னன்னா, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கே செட் ஆகாது, இதெல்லாம் நேரில் பார்த்தா எரிச்சிடணும், உயிரோட கொடுத்திடணும், அடிக்கணும், மூஞ்சியை உடைச்சி விடணும், இந்த மாதிரிலாம் எழுதுனாங்க. தமிழ்நாட்டு பிள்ளைகள் இல்லை, மலேசியா பிள்ளைகள் இல்லை, இங்கே பிறந்து வளர்ந்த வெள்ளக்காரர்களோட பள்ளிக்கு சென்று வெள்ளக்காரர்களோட வளர்ந்து மாடர்ன் கல்ச்சரோட வளர்ந்து சுயமரியாதையோட வளர்ந்த குழந்தைகள் தான் அந்த மாதிரி கொலை பண்ணணும், அடிக்கணும், மூஞ்சியை உடைக்கணும்லாம் எழுதுனாங்க. தேங்காட் ஜெர்மனில் இருக்க தமிழ் பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள். ஸோ தமிழ் பெண்கள் வந்து அங்கே போய் சண்டை போட்டாங்க. எனக்கும் சொன்னதும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உன்னை பற்றி அங்கே தப்பாக எழுதிட்டு இருக்காங்க, நிறைய பெண்கள் அதை எதிர்த்தும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் நிறைய பெண்களும் ஜெர்மனை சேர்ந்து நிறைய இளம் பெண்கள் வந்து நீங்கள் சொல்றது தப்பு, யாரோட வாழ்க்கையிலையும் யாரும் தலையிடக்கூடாது, யாருடைய உரிமையும் யாரும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, இவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசுனது ஜெர்மன் தமிழ் பிள்ளைங்க தான். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்தது, அன்னைக்கு எனக்கு வந்து சண்டை போடவோ இல்லை இந்த மாதிரி வீடியோ எடுத்து கத்துறதுக்கோ இல்லை வந்து எதிர்த்தெரிஞ்சு பேசுறதுக்கோ எனக்கு உரிமை இல்லை, எனக்கு வந்து சுயமரியாதை அந்த இடத்துல இருக்கலை. ஏன்னா நானே வந்து என்னுடைய செக்ஷுவாலிட்டி, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு, என்னுடைய பாலினத்தை நான் சரி செய்வதற்கு நானே பெரிய போராட்டத்தில் இருக்கேன். இந்த இடத்துல நான் போய் சமுதாயத்தோட சண்டை போட முடியாது. எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும், நான் படிக்கணும், எனக்கு வந்து வாழ்க்கை நேர்த்தியா இருக்கணும், கொஞ்சம் தடுக்கி விழுந்தா என் குடும்பம் என்ன வீட்டு விட்டு துரத்துச்சுன்னா நான் எங்க போவேன், பாலியல் தொழில் தான் செய்யணும், இல்லை வேற வழியும் இல்லை, தெருவில் தான் போய் விழணும், தெருவில் போய் விழுந்து கஞ்சா அடிக்கிறதுக்கு நான் போய் பாலியல் தொழில் செஞ்சிடலாம். அப்ப அந்த பயத்துல என்னால எதிர்த்து கூட பேச முடியல, நான் அடக்கி வாசிட்டு எங்க அம்மா வீட்டுல அப்படியே இருந்தேன். இதை பார்த்து மனசு கஷ்டமா தான் இருந்தது. என்னடா இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு பிட்போக்கா இருக்காங்களான்னு யோசிச்சுக்கிட்டேன். அது முதல் தரம் நடந்துருச்சா. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் என்னன்னா, நான் நேசிச்ச ஒரு நபர் வந்து என் மேல இருந்த ஒரு கோபத்துல அவர் வந்து என்னை பத்தி தவறாக வந்து ஒரு பரப்புரையை செய்தார் இணையதளத்துல.
அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா போச்சு. அதாவது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள், நான் ஒரு, அதுவும் அவங்க எப்படி எழுதுனாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இலங்கையை சேர்ந்த ஒரு ஊடகம் என்ன எழுதுனாங்கன்னா, வந்து ஒரு ஆணா இருந்து இது பெண்ணாக மாறி, அது அக்ரீனில் தான் எழுதுறாங்க, ஆணாக இருந்து அது பெண்ணாக மாறி பல ஆண்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, ஆண்களே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி என்னோட போட்டோஸ் எல்லாம் வச்சு என்ன ஷேம் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இது வந்து அவங்க வந்து ஆண்கள் சமுதாயத்துக்கு கொடுக்குற எச்சரிக்கைன்னு சொல்லி போட்டாங்க. எனக்கு யாரு இந்த வேலையை செஞ்சான்னு எனக்கு தெரியனா, நான் அந்த நபரை காதலிக்கும் போது அந்த நபர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த இணையதளத்தோட ஆட்கள் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னார் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு. அந்த இணையதளமும் வந்து இப்படி என்னை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. எனக்கு அது பெரிய காயமா படல, ஆனா வந்து எனக்கு பல பேர் போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னை பத்தி இப்படி எல்லாம் எழுதிருக்காங்க, ஐயோ என்னது இது. நான் அந்த டைம் திருநங்கையா மாறணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது என்ன அடுத்து செய்யலாம்னு நான் திண்டாடிட்டு இருக்க நேரத்துல எவ்வளவு குத்துகள் பாருங்க நமக்கு விழுகுதுன்னு, எவ்வளவு தாக்குதல் பாருங்க நமக்கு விழுகுதுன்னு. அன்னைக்கு நான் வாய் திறக்கல, சண்டை போடல, நான் கத்தல, எனக்கு கத்த தெரியாது, எனக்கு சண்டை போட முடியல, நான் எங்க போய் கத்துறது, எந்த கதவை நான் உடைக்கிறதுன்னு அமைதியா இதையும் கண்டு கடந்து போய் கொண்டு இருந்த காலகட்டம் அது. அந்த நபருக்கு கூட நான் அந்த நேரம், அந்த எனக்கு 19 வயசு, அப்ப அந்த 19 வயசுல கூட என்ன காதலிச்ச அந்த நபர்கிட்ட நான் சொன்னது, இன்னார் செய்தாரோ ஒருவர் அவரான நன்மையும் செய்து விடில் அப்படின்னு அவங்களை மன்னித்து விடுறேன், அவர் இல்ல நான் செய்யவே இல்லைன்னு மழுப்பினாரு, இன்னைக்கு வரைக்கும் நான் செய்யலேன்னு தான் அவர் சொல்றாரு, இருந்தாலும் அதை நான் மறந்தேன் மன்னித்தேன், ஆனா எனக்கு அதுல இருந்து பெரிய சேதாரம்னு வரல, ஆனா அந்த ஒரு காயம் இருக்கு தெரியுமா, நம்மளுடைய புகைப்படத்தை எடுத்து போட்டு சக தமிழர்களை நம்மளை இழிவுபடுத்துற அந்த ஒரு செயல் இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு தவறான செயல். நான் அந்த ஊடகத்தோட அந்த ஊடகத்தை நடத்தினவர்கிட்ட கூட நான் சொன்னதுதான், நீங்க பெண்ணை போட்டுட்டீங்க, நான் ஒரு பெண்ணா வாழ்றேன், நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆண் வந்து என்கிட்ட வந்து நீ அந்த மாதிரி ஆள் தானே வர்றியான்னு கேட்பான், என்ன செய்வீங்க அப்படின்னு. அப்பதான் அவர் அதை உணர்ந்தாரு, அட ஆமால சரிதாமா, நீ சொல்றது சரிதாமான்னு நான் சொன்னேன். ஆமா, நீங்களே கொண்டு போய் என்ன தள்ளி விடுறீங்களே, நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு நீங்க தள்ளி விடுறீங்களே, உங்களுக்கு இந்த வேலையை செய்ய சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு நான் உங்களுக்கு சொல்லவான்னு கேட்டேன். சோ அதுக்கப்புறம் தான் அவர் அதை டிலீட் பண்ணாரு. அந்த ஒரு சம்பவமும் என் வாழ்க்கையில நான் கடந்து வந்தேன். இந்த ரெண்டுமே எனக்கு வந்து ஒரு மூத்த சமுதாயம், இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்த என்னுடைய முன்னாள் காதலனும் அந்த மற்ற இணையதள நடத்தினவர்களும் செய்த ஒரு துரோகம் ஒரு பக்கம், இளம் சமுதாயம் இங்க பிறந்து வளர்ந்தவர்கள் உயிரோட கொளுத்தணும் அடிக்கணும் மூஞ்சி உடைக்கணும்னு சொன்னது இன்னொரு பக்கம். இது ரெண்டையும் பார்த்துட்டு நான் வந்து 2010 முடியும் போதே தலைமுழுகிட்டேன், இந்த இனத்தை தலைமுழுகிட்டு நான் வந்து ஒரு நபரை காதலிச்சேன். அந்த நபரோட நான் போய் அப்படி அமைதியா தலைமறைவாக வாழ்ந்து கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் யாருக்குமே தெரியாம தான் தலைமறைவாக இருந்தேன். தலைமறைவாக நான் வாழ்ந்ததுக்கான காரணமே, நான் உயிரோடன் இருக்கிறேன்னு தெரிஞ்சாலே என்னோட சோத்துல மண்ணளிப்போடவும் என்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ அப்படி போயிட்டேன். இதுக்கப்புறம் பலர் வந்து என்னுடைய குடும்பத்தார தாக்குனது மட்டும் இல்லாம, என்னுடைய சகோதரர்களை தாக்குனது மட்டும் இல்லாம, என்னுடைய எல்லா விதத்திலையுமே என்னுடைய வாழ்க்கையில எப்படி தலையிடலாம், என்னை எப்படி அவமானப்படுத்தலாம் சொல்லி நிதமும் அதை பத்தி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் தான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் எந்த நிமிடமும் நான் அவர்களை எந்த சபையிலும் நான் விட்டு கொடுத்தது கிடையாது. தமிழன்னு வரும்பொழுது நான் அவர்களுக்காக குரல் கொடுத்துருக்கேன், ஆனா எப்பவுமே அவர்கள் என்னை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு தான் அவமானப்படுத்தி எனக்கு காயப்படுத்துறவர்களாக தான் இருந்தாங்க. அதை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, எல்லாருமே என்ன சொல்றீங்க, எடுத்த வாக்குல தனுஜா கத்துறா, தனுஜா கோபப்படுறா, தனுஜா டென்ஷன் ஆகுறா, எவ்வளவு காயம் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு எவ்வளவு துரோகங்கள் எனக்கு இந்த சமுதாயம் செஞ்சிருக்குது, இதுக்கு மேலே நான் வந்து அமைதியா சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து நீங்க யாருமே என் மேல பூவள்ளி எரியல, நீங்க வந்து நெருப்பள்ளி கொட்டுனீங்க, எனக்கு எரியுது, கத்தத்தான் செய்வேன், அப்ப நீங்க வாங்கிதான் ஆகணும். ஓகே, அடுத்தது வந்து இப்ப நம்ம அதெல்லாம் கடந்து வந்தாச்சு, என்னுடைய பந்தங்களை பிரிச்சு விட்டதும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களால், நான் காதலிச்சு ஆண அவமானப்படுத்தினதும் இவர்கள் தான், விடுங்க அப்படியே எல்லாம் செஞ்சு 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 என்னோட வாழ்க்கையை வேற பகுதிக்கு தள்ளி விட்டு என்ன திரும்ப திரும்ப கெட்டவ 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 கெட்டவன் சொல்லி நான் கெட்டவன்ற முத்திரைக்கு குத்தப்பட்டு நான் ஒரு சமுதாயத்தால ஏற்றுக்கொள்ள ஒரு ஆளாகவே ஆக்கி என்ன முடிச்சு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் இவன் நீங்க என்னன்னு சொல்லிட்டு போங்கடா, நான் வைன் அடிச்சுட்டு போட்டோ போடுவேன், நான் ட்ரெஸ்ஸ செக்ஸியா போட்டு உங்க முன்னாடி நிப்பேன், உங்களை எவ்வளவுக்குள்ள கடுப்பேற்ற முடியுமோ அதெல்லாம் செய்வேன், நானும் இந்த பக்கம் போயிட்டேன். கெட்டவன் தானே சொல்றேன், அப்ப எப்படி கெட்டவ இருப்பாளோ அந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லி நான் இந்த பக்கம் போயிட்டேன், இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன். இதான் நடந்துச்சு.
இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு சுயமரியாதை பத்தி பேசுறேன், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், இவ்வளவு விஷயங்கள் நான் வந்து இந்த சமுதாயத்துல திருநரை பத்தியோ இல்ல எல்ஜிபிடிக்கு மக்களை பத்தியோ இல்ல சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி நிறைய நேர்த்தியான விஷயங்கள் நான் பதிவு பண்ணினாலும், சமீபத்துல நான் சுவிஸுக்கு போயிருந்தேன், இந்த விஷயம் வந்து பேசி முடிச்சாச்சு. இருப்பினும் குறிப்பிட்ட நபர்களை நான் வந்து மென்ஷன் பண்ணாம இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தாங்க, ஏன்னா இது வந்து சீரியஸான ஒரு மேட்டர். ஸோ இதை நான் சொல்றேன் கேளுங்க. நான் சமீபத்தில் ஸ்விஸுக்கு போயிருந்தேன், என்னுடைய திருநங்கை மகளுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவளுக்கு அவளோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு நான் போயிருந்தேன். 2 வருஷமா நான் அந்த மகளை வந்து யாருக்குமே காட்டாமல் மறைச்சு தான் வச்சிருந்தேன். இப்போ அதற்கான தருணம் வந்துருச்சுன்னா அவளோட நான் வீடியோ போடுறேன், போட்டோ போடுறேன், ஏன்னா இதுக்கப்புறம் மறைந்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவளை நான் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பொண்ணை நான் பார்க்க போறேன். பார்க்க போன இடத்துல வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போனோம். நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் தேடிக்கிட்டோம், சந்தோஷப்பட்டோம், சந்தோஷமாக இருந்தோம். கோயிலில் எங்களுக்கு நல்ல மரியாதையாக நடத்துனாங்க, ரொம்ப ஒரு நேர்த்தியாக இருந்துச்சு கோவில். நாங்கள் நிம்மதியாக சுவாமி கும்பிட்டு நாங்கள் வந்தோம். அன்றிரவு வந்து அவளுக்கு பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சு நாங்கள் வந்து கிளப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளப்பிங் போகும் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு 3 தமிழர்களை நாங்கள் சந்திக்கிறோம். தமிழ் இளைஞர்கள், இங்கே பிறந்து வளர்ந்த பையனுங்க. அவங்க எங்களை பார்த்துட்டு அக்கா அக்கான்னு எங்களை கூப்பிடுறாங்க. நாங்கள் வந்து முதல்ல வந்து பார்த்துட்டு தமிழர்களான்னு சொல்லிட்டு ஹாய்ன்னு சொல்கிறோம். சொன்னோன்னா அந்த பையனுங்க எங்கள் கிட்ட வந்து, அதில் ஒரு பையன் சொன்ன விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு வெகுளியாக எனக்கு பட்டது. நல்ல பையன், நல்ல ஒரு மரியாதைக்குரிய பையன். அந்த பையன்கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, அக்கா நான் உங்கள் ஃபேன் கிடையாது, உங்களை மதிக்கிறேன், ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னா. ஐ சார் ஓகே தேங்க்யூ, உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொன்னார். நான் சொன்னேன் எடுத்துக்கங்கப்பான்னு சொன்னேன். 2 பையன் என் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 3வது பையனையும் வாங்க நம்ம எல்லாம் ஒரு செல்ஃபி எடுப்போம்னு கேட்கும்போது பையன் நான் வரமாட்டேன் அப்படின்னு துவக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த மாதிரி திமிர் காட்டுறது, இந்த டிரான்ஸ்போபிக்காக நடக்கிறது, திருநங்கைகளை இழிவுபடுத்துகிற பையன்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நான் உடனே சொன்னேன், தம்பி நீங்கள் செல்ஃபி எடுங்க, அவன் இருக்கட்டும் அப்படின்னு அவர் இருக்கட்டும் அவர் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பையனுக்கு இல்லை நீ வாடா வாடணும், இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இவங்க சொன்னாங்க என் பொண்ணையும் வந்து நிற்க சொன்னாங்க. என் பொண்ணு வந்து நின்னா நாங்கள் அந்த பையன் தான், வரமாட்டேன்னு சொன்ன பையன் தான் ஃபோட்டோ எடுத்தான். கண்டிப்பான்னு சொல்லி அனுப்பிட்டு என் மகள்கிட்ட நான் சொன்னீங்க, பாரு இந்த வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளோட அந்த மென்டாலிட்டியை நீ பாரு. நம்மள்கிட்ட வராங்க, நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பார்த்துருக்குறாங்க, நம்மளோட ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது, பாராட்டுறோம், இந்த இந்த குணத்தை நம்ம பாராட்டுறோம். வரீங்க அக்கா அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, உங்களை எங்களுக்கு பிடிக்கும், ஏதாவது அதை சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு தயக்கமாக இருக்குது. உங்களோட ஃபேன் நான் கிடையாது, ஆனால் உங்களை நான் மதிக்கிறேன். இந்த கான்செப்டே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு வந்து இதை நம்ம யாருக்கும் சொல்ல தெரியல. இப்போ நான் ஒரு நடிகையோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ பார்க்கும்போது உங்களோட உங்களை எனக்கு பிடிக்காது, உங்களை நான் மதிக்கிறேன் நம்ம யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன் திருநங்கைக்கு மட்டும்தான் வந்து சொல்கிறீங்க? இந்த இடத்துல நம்ம வந்து பாலியல் ரீதியாக உறவு வச்சுக்க போகிறதில்ல, உங்கள் மடியில் நான் உட்கார போகிறதில்ல, உங்களை பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறதில்ல, உங்ககிட்ட நான் காசு கேட்டு வந்து நிற்கலை, நீங்கள் தான் என்ன தேடி வரீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன என்ன மதிக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும், மதிச்சபடியாக தான் நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. இந்த கான்செப்டே எனக்கு புரியலை. இது இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், வெளிநாட்டில் வெள்ளக்காரருடைய அந்த நேர்த்திகள், வெள்ளக்காரருடைய மென்டாலிட்டி, வெள்ளக்கார பள்ளிக்கூடத்தில் சென்று முழுமையாக இந்த நாலேஜ் கொண்ட பிள்ளைகள் தான் இப்படி பேசுகிறாங்க. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், பாரு இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளோட மென்டாலிட்டியை பாரு, வாங்க வந்துட்டு அக்கா யூ ஆர் அமேசிங், உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, முடிஞ்சு வேலை. அதில் என்ன, உங்களை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் உங்களை நான் மதிக்கிறேன்னா நீ ஒரு கேவலமான பிறவி, நீ ஒரு திருநங்கை, நீ ஒரு அது, ஆனாலும் உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் அவள்கிட்ட சொன்ன சொல்லிட்டு, இட்ஸ் ஓகே இவனுங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறி வரணுமா, இவங்க இன்னும் அந்த க்ளாசட்ல இருந்து வெளியில வந்து ஒரு ஆளை வந்து அப்ரிஷியேட் பண்ற அந்த லெவல் வரணும், அந்த வே ஆஃப் திங்கிங் வரணும்னு நான் சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு இப்படி இந்த பக்கம் வரும்போது என்னாச்சுன்னா, அதே பையனுங்க எங்களை பார்த்தா அக்கா அக்கா அக்கான்னு எங்களை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கிட்ட போல நான் வந்து இல்லை இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டேன். ஏன்னா நான் ரொம்பவும் பையன்களோட பேச மாட்டேன், ஏன்னா இது வந்து ஒரு சின்ன நூல் மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம், கொஞ்சம் தட்டுனா கூட நம்ம மேலே கெட்ட பேர் வந்துடும். இதுதான் சமுதாயம். இங்கே திருநங்கை எவ்வளவும் குறை சொல்லுங்க, எங்களை மாதிரி வாழக்கூடிய திருநங்கை நாங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கோம், கொஞ்சம் தட்டுனா கூட எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும், எங்களை ஏதாவது வம்பளு மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இல்லை இல்லை தம்பின்னு நாங்கள் இப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் ஒரு பையன் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்ன பையன் வந்து தூரத்துலேருந்து பெண்ணுறுப்போட அந்த பூ வார்த்தையை கத்திட்டாரு. கத்துனோடனே என் பொண்ணு அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாருமான்னு சொன்னேன். நான் திரும்பி பார்த்துட்டு எனக்கு அடி அடிச்சு தூக்கிருச்சு. ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி மகிஷாசுர மர்த்தினி மந்திரம் ஓடிடுச்சு. தமிழ்நாட்டு ஸ்டைலில் போய் யாரை பார்த்துறா என்னடா கேள்வி கேட்டேன்னு கேட்டேன். நான் அந்த இது வந்துருச்சு எனக்கு, யாரை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு.
அந்த பையன் கம் 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 அப்படின்றான். நான் உடனே ஜெர்மன் பாஷையில சொல்றான், இங்க வா இங்க வா இங்க வா. நான் சொன்னேன், யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன அப்படின்னு. இல்ல இல்ல அக்கா கோவப்படாதீங்க அக்கா, நான் குடிபோதில கொஞ்சம் மழுப்புனா. நான் சொன்னேன், யார பார்த்து அந்த வார்த்தையை சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவன் இவரை தெரியும் அவர் தெரியும்னா, நான் சொன்னா அவர் தெரியும் அவருக்கு இப்ப போனை போடுற அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாடா அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டேன். அதை எம்மாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டா, அதை நாங்க வந்து சமூக வலைதளத்துல போட்டோம், அதுக்கு மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே தனுஜாவை தமிழ்நாட்டிலிருந்து வருபவர்களோ மலேசியால இருந்து வருபவர்களோ அம்மா அக்கா இந்த ரெண்டு வார்த்தைக்கு தவித்து வேற எந்த வார்த்தை சொல்லியும் எங்களை அழைக்கிறது இல்லை. அம்மா அக்கா அந்த மரியாதை தான். இன்ஃபேக்ட் சில அண்ணாக்கள் இருக்காங்க, அரவிந்த் அண்ணான்னு எனக்கு தமிழ்நாட்டு ஒரு அண்ணா இருக்காரு, அந்த அண்ணா தங்கச்சி நீ தமிழ்நாட்டுக்கு வந்தா உன் பாதம் என் வீட்டுல படணுமான்னு சொல்லி என்ன அந்த உயரத்துல வச்சிருக்காங்க. அன்சி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அம்மா வந்து என்ன அம்மாவே பார்த்து என்னோட போட்டோவை அவங்க வந்து அவங்க போன்ல வச்சிருக்காங்க, அவங்க போனோட டிஸ்பிளேயா வச்சிருக்காங்க. நடிகை சீதாம்மா என்ன வந்து தன்னுடைய மகளா பாக்குறாங்க. நம்ம சுரேஷ் தாத்தா என்ன தூக்கி மேல உயரத்துல கொண்டு போய் தூக்கி வச்சிட்டாரு. கருப்பு பிரதிகள் என்னுடைய புத்தகத்தை பதிவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த பக்கம் ஐபிஎஸ் திலகவதி அம்மா, முதல் பெண் ஐபிஎஸ் அம்மா என்னுடைய புத்தகத்தை வாசிட்டு அவங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எழுத்தாளர் இமயம் ஐயா என்னை தூக்கி உயரத்துல வச்சிருந்தாரு. ஸோ இப்படி எவ்வளோ பேர், இவ்வளோ பேர், இவ்வளோ பேர் கொண்ட மக்கள் எல்லாம் அவங்க நினைச்சா என்ன சீப்போ 9 நாயின்னு தூக்கி போட முடியும். என்னுடைய இனமும் கிடையாது அவங்க. அவர்களெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், மலேசியாவை சேர்ந்தவர்கள், கேரளாவை சேர்ந்தவங்கெல்லாம் என்னை தூக்கி இங்கே வச்சு தாங்கும் போது, என்னிடம் நான் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் ரோட்டில் பார்க்கும்போது பெண்ணுறுப்பை சொல்லி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கோபம் வருமா வராதா? அதுக்கப்புறம் அதே அன்றிரவு என்னுடைய மகளும் இந்த மாதிரி வீடியோலாம் செய்கிறபடியா என் மகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த இரவு ஃபுல்லாக, அதாவது எப்படி மலேசியாவில் மீராவை கொலை பண்ணாங்களோ அதே போல் ஒரு இரவு ஃபுல்லாக இவளை எங்கெங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவளை ரகசியமாக வீடியோ எடுத்து அதை ஆபாச பாடலோட இணைச்சு எனக்கு எப்படி ஒரு இணையதளத்தில் 10-11 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு என்னை அவமானப்படுத்தினாங்களோ அதே போல் எனது மகளையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிக்டாக்ல தூக்கி போட்டு அவளுடைய அவளுடைய காதலனோட அவள் இருந்த கட்டங்களை வந்து எடுத்து போட்டு அவளை அவமானப்படுத்தி அவளை காயப்படுத்தி அது ஒரு குரூப்பாக சேர்ந்து சுவிட்சர்லாண்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவளை அசிங்கப்படுத்தி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் தப்பாக பிடிச்சி, அதாவது அவளை திருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணதே எனக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு. ஒரு திருநங்கை தாயாக எனக்கு பயமாக இருக்குது. என் மகளை வந்து திருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க, எங்கெங்கே போகிறா வரான்னு. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அவளை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது தப்பு, திருட்டு ரெக்கார்டே தப்பு. எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது பாருங்கள், உங்களை ரகசியமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணி, அதுவும் அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் சும்மா ரெக்கார்ட் பண்ண முடியாது, நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு பிஸியான ரோடு. அப்போ அவங்க சுற்றி சுற்றி அவளை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுல வந்து ஒரு ஆபாச பாட்டை இணைச்சு அதை அப்லோட் பண்ணி ஒரு குரூப்பா சேர்ந்து அவளை அட்டாக் பண்ணும் பொழுது எனக்கு எப்படி இருக்குன்னா, சொன்னா சினிமாலாம் காட்டுவாங்க தெரியுமா, அந்த பொண்ணுங்களை கொண்டு போய் கொலை பண்ணிட்டு வரவங்க, இந்த பொள்ளாச்சி ஷூ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுல பெண்களும் உடந்தை, பெண்களும் வந்து அசிங்கப்படுத்திட்டு இழிவுபடுத்திட்டு சிரிச்சுட்டு அது பண்ற வேலையை பாரு, அது எப்படி ஆடுது பாரு, இந்த குரங்குகள் ஆறாராமா ஆறாராமான் போது சிரிப்பாங்க தெரியுமா, இப்போ அது பல்ட்டி அடிக்குது, அது குதிக்குது, அது துள்ளுதுன்னு. அந்த மாதிரி பெண்களும் இங்கே பிறந்து வளர்ந்த தமிழ் பிள்ளைகளும் இந்த வேலையை செஞ்சாங்க. ஸோ எனக்கு அதில் ஒரு 2-3 பேர் தான் வந்து இது தவறு, இந்த மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க, அது அவளோட ப்ரைவசின்னு கத்துனது 3 பேர், என்ஜாய் பண்ணது அத்தனை பேர். அதுக்கப்புறம் நான் கொந்தளிச்சு டென்ஷன் ஆகி அந்த வீடியோ அழிக்கப்பட்டு என் மகள் இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியில்லாமல் இப்போ மருத்துவ ரீதியான ஒரு இதில் இருக்கா, ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. இளம் திருநங்கை, 21 வயசேயான ஒரு திருநங்கை இப்படி ஒரு அட்டாக்கால, சைபர் புல்லிங்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சைபர் புல்லிங்கால ஒரு இனமே சேர்ந்து அவளை அட்டாக் பண்ணதால அவள் இப்ப மருத்துவமனையில் இருக்கிறா. இதுதான் இப்ப ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய நிலை. இது ஐரோப்பா திருநங்கைன்னு மட்டும் நான் குறுக்கி சொல்ல மாட்டேன், புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையை சேர்ந்த திருநங்கைகளோட நிலையே இப்படிதான் இருக்கு. இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு துவேஷம், இவ்வளவு எரிச்சலோட தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல நீங்க எல்லாருமே எங்களை கேட்கலாம்,
நீங்க வந்து ஒழுக்கமா வாழ்றீங்களா, நீங்க டிஸ்கோ போறீங்க, நீங்க கிளப்பிங் போறீங்க, நீங்க பாலியல் தொழில் செய்யற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்கன்னு. நாங்க பாலியல் தொழிலே கூட செய்வோம், அது எங்களோட விருப்பம். எங்களுக்கு பணம் வேணும்னா நாங்க பாலியல் தொழிலும் செய்வோம், பாலியல் தொழில் செய்யற இடத்துக்கும் போவோம், நாங்க எங்கேயும் போவோம் எங்கேயும் வருவோம். ஏன்னா நாங்க வாழக்கூடிய நாட்டுல எங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. எங்க உரிமையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய கலாச்சாரத்திலயோ உங்களுடைய கலாச்சார விளிம்பியங்களிலயோ எங்களுக்கு நீங்க இடமே கொடுக்கல. இப்ப உங்களுடைய தமிழ் சங்க மீட்டிங்ல நான் வந்து விளக்கேத்திட்டு பாலியல் தொழில் செய்யற இடத்துல நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. நீங்க எங்கேயுமே எங்களை கூப்பிடுறது கிடையாது, நீங்க எங்கேயுமே எங்களை வர சொல்றதும் கிடையாது. அப்ப நீங்க அதை பேசவே தேவையில்ல. அண்ட் மோரோவா நாங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பழகுறோம். ஆனா நீங்க அதை வந்து ரகசியமா வந்து நாங்க எங்க போறோம் எங்க வரோம்னு ரெக்கார்ட் பண்ணி நாங்க என்ன நயன்தாராவா நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு எங்களை இழிவுபடுத்துறதுக்கு. சோ இப்ப நீங்க சொல்லுங்களேன், இது என்ன என்ன மாதிரி ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எவ்வளவு ஒரு பயங்கரமா. இதைத்தான் மலேசியால மீராக்கு செஞ்சாங்க. மீராவை கொலை பண்றதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி ஒரு வெள்ளக்கார் இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த மாதிரி என் பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண பாக்குறாங்கன்னு போது எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். இப்படிதான் இருக்கு எங்களுடைய தற்கால நிலைமை. இப்ப உங்க கையிலே நான் கொடுக்கறேன். இந்த பெண்கள் சந்திப்புன்னு ஒண்ணு வந்துச்சு, அந்த சந்திப்பு வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டு வெளிநாட்டுல திருநங்கைகளுக்கு என்ன கஷ்டம், அரசாங்கம் இவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த பெண்கள் சந்திப்பு லேடிஸ் யாருமே வரல, நான் நினைக்கிறேன் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நடக்கும்போது நாங்களே நிற்கதியா தான் நிக்கிறோம். ஏன்னா மென்டலி நாங்க ஸ்ட்ராங் ஆகணும், எங்களுக்கு பிசிக்கலி வந்து இதை எதிர்க்கிறது கூட சக்தியும் எங்களுக்கு கிடையாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறபடியா இதையும் நாங்கள் கடந்து போயிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கை கொண்டு போதோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து நீங்களே பதில் சொல்லுங்க. நான் இந்த இதை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், சமுதாயமான உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீங்களே சொல்லுங்க இந்த இடத்துல இதுக்கு மேலே நாங்கள் எப்படி வாழ முடியும். உங்கள் வீட்டில் இடம் இல்லை, சமுதாயத்தில் இடம் இல்லை, கல்யாணம் பண்ண விட மாட்டீங்க, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விட மாட்டீங்க, உங்க சபைக்கு வர விட மாட்டீங்க, எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருக்கிற நாங்க நீங்க இஷ்டப்படுற மாதிரி வாழணும்னு நீங்க எப்படி எங்களை நிர்ணயிக்கலாம், எப்படி நீங்க நிர்ணயிக்கலாம், எப்படி நீங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லலாம் இப்படி வாழ அப்படி வாழ்னு. இன்ஃபேக்ட் நாங்க உங்ககிட்ட கைத்தட்டி காசு கொடுன்னு நாங்க கேட்கவும் கிடையாது. நீங்க வந்து எங்களுக்கு கஸ்டமரா வாங்க இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்க எங்கள்கிட்ட வாங்கன்னு நாங்க சொல்ற நிலையிலே நாங்க கிடையாது. உங்க விரல் எங்க உடம்புல பட்டாலே நாங்க கேவலமா நினைக்கிற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். நாங்க எங்க உடலை வந்து கௌரவமா மதிக்கிற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். ஆனா நீங்க இன்னும் எங்களை இழிவுபடுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய ஒரு இனமா தான் நீங்க இருக்கீங்க. இப்ப நாங்க என்ன செய்யலாம், நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்க. இது இந்த ப்ரைட் மந்த்ல இதை நான் உங்க கையில ஒப்படைக்கிறேன். இதாங்க காரணம், இப்படிப்பட்ட ஒரு ஹேட், இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு, இப்படிப்பட்ட ஒரு துவேசத்தின் மத்தியில நாங்க எப்படி வாழ முடியும். இதுதான் என்னோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை உங்க கையில நான் கொடுக்குறேன், நீங்களே சொல்லுங்க. இதே தமிழ்நாடா இருந்தா தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிச்சு. தமிழ்நாட்டுல வந்து திருநங்கைகளுக்கான எல்லா விதமான உரிமையும் கிடைச்சிருச்சு. இங்க நாங்க ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்கோம். இவ்வளவு அசிங்கம், இவ்வளவு கேவலத்துக்கு மத்தியில தான் பல்ல கடிச்சிட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் உங்களுக்கு எங்களை கேவலப்படுத்துற உரிமையை கொடுத்தா? முதல்ல குறிப்பாக நாங்க எதை நோக்கி இப்ப போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னா, பல ஆண்டுகளாக திருநங்கை மீது வெறுப்புள்ள ஒரு சமுதாயத்தினருக்கு மத்தியில தான் நாங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவர்கள் இவர்கள் மட்டும் வெறுப்பா இல்லாம இவர்கள் இங்க வெளிநாட்டுல வந்து பெத்த பிள்ளைங்களுக்கும் அந்த வெறுப்பை திணிச்சிருக்காங்க. அதோட விளைவு தான் இப்படி இருக்கு. சரியா, வினை விதைத்தால் வினை அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க அந்த விதைத்த அந்த வினை தான் இன்னைக்கு நாங்க அறுவடை செய்ய வேண்டிய நிலையில நாங்க இருக்கிறோம். இந்த வெறுப்பு வந்து மூத்த சமுதாயத்திலிருந்து இப்ப இளம் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டு நாங்க அதை சந்திச்சு கொண்டிருக்கின்றோம். இது என்னைக்கு மாறும் தெரியல. இந்த இடத்துல ஜெர்மன்ல வாழக்கூடிய தமிழ் பெண்களுக்கு நான் பாராட்டுகள் தெரிவிப்பேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜெர்மன் தமிழ் பெண்கள் வந்து முழுமையான ஒரு அன்பையும் பாசத்தையும் எனக்கு கொடுக்குறாங்க. அவங்கள மட்டும் இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஆனா ஜெர்மன்ல வாழக்கூடிய ஆண்கள், தமிழ் ஆண்கள் வந்து இன்னைக்கும் அந்த வெறுப்போடவும் வஞ்சகத்தோடையும் அந்த ஒரு கேவலமான எண்ணங்களோடையும் தான் இருக்காங்க. அது வந்து மற்ற நாடுகள்லையும் நீங்க போட்டுக்கோங்க. சுவிஸ்ல வந்து அதிர்ச்சிகரமாக தமிழ் பெண்களும் தமிழ் ஆண்களுமே கூட இவ்வளவு வெறுப்பு வஞ்சகத்தோட இருக்காங்க. தட்ஸ் இட் மக்களே. இது காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். நான் இன்னைக்கு கொந்தளிக்கல, நான் இன்னைக்கு டென்ஷன் ஆகல.
இந்த வீடியோ நான் ஏன் பதிவு செய்யறேன்னா, இதுவும் இந்த சமுதாயத்துல நடக்குது, நீங்க பாத்துக்கொள்ளும். ஏன்னா எங்களோட அலங்காரம், எங்களுடைய அழகு, எங்களுடைய சிரிப்பை பார்த்து நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு என்ன குறை, அந்த பெண்கள் சந்திப்பு ஆண்டிஸ் மாதிரி தான், அவங்களுக்கு என்ன கஷ்டம், வெளிநாடு எல்லாம் செய்யுது, இல்ல ஆயிரம் கஷ்டம் இருக்கு, ஒப்பாரி வைக்க எங்களுக்கு இஷ்டம் இல்ல, புரியுதா? பெண்களை போட்டு நாங்களும் இங்க உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி மட்டுமே வைக்கலாம், ஒப்பாரி வச்சு இங்க ஒண்ணுமே வரப்போறதுல வாழ்க்கையை வாழ்ந்தாகணும்ன்றபடியா தான் நாங்க எந்திரிச்சு வந்து கத்துறோம், சண்டை போடுறோம், உரிமைக்காக குரல் கொடுக்குறோம். ஆனா டேண்ட் எங்களுக்கு பேர் வந்து கெட்ட பேர் தான் வந்து சேருது, சரியா? பாப்போம், எல்லாம் மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு. சோ இந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த மாதம் பகிர்றேன். இதுதான் எங்களுடைய நிலையாக இருக்கின்றது. இன்னும் பல திருநங்கைகள் வந்து வெளிவராமல் இருக்கிறதுக்கான காரணமும், வந்த திருநங்கைகளும் இன்னைக்கு அமைதியா வாழ்றதுக்கான காரணமுமே இந்த டிஸ்கிரிமினேஷன் தான். ஸோ வி ஹோப் இந்த டிஸ்கிரிமினேஷன் மாறணும்னு நினைக்கிறேன். காணொலி பார்த்த அனைத்து தமிழர்களுக்கும் நான் உண்மை ஒன்று சொல்றேன், உங்க வீட்டுக்கு நாங்கள் வரல, கூப்பிடாதீங்க. உங்க கல்யாணத்துக்கு நாங்கள் வரல, உங்ககிட்ட வந்து கைத்தட்டி காசு கேட்க வேண்டிய நிலைமையிலையும் நாங்கள் இல்லை. எங்க உடலை நீங்க தொட்டுட்டு எங்களுக்கு நீங்க காசும் தர தேவையில்ல. நாங்க எங்க வாழ்க்கையை வாழ்றோம், நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ங்க. ஒரு ரோட்ல போகும்போது உங்களை பார்த்து நான் வந்து பாப்பு கே நான் பேச போறது இல்லை. அதே மாதிரி திருநங்கைகளை பார்த்தா நீங்களும் அந்த மாதிரி பேசாம உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு போங்க, சரியா? வாழுங்க, மற்றவரை வாழ விடுங்க. நீங்க கேட்கிற உரிமை, நீங்க கேட்கக்கூடிய சுயமரியாதை எங்களுக்கும் உண்டு, அவ்வளவுதான். நீங்களே சிறுபான்மை இனத்தை அழிக்காதீங்க, சிறுபான்மை இனத்தை ஒடுக்காதீங்க, சிறுபான்மை இனத்தை கேவலப்படுத்தாதீங்க. ஓகே, நன்றி. பொறுமையாக இருந்த என்னுடைய காணொலியை பார்த்துட்டு இருந்த அனைத்து செல்லங்களுக்கும், அனைத்து உறவுகளுக்கும், அனைத்து பாசமிகு சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து சீரியஸான ஒரு டாபிக்ன்றபடியா சீரியஸா முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான காணொலிகளை நான் கண்டிப்பா கொடுப்பேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனுஜா. நன்றி, வணக்கம்.